ஒரு வாரமா, போன வாரம் சனிக்கிழமை மத்தியானம் பீஸ் கொண்டு போற பையன், எல்லாரும் எல்லாரும் கமாண்ட்ல கோகுலை காணாம என்னாச்சு கோகுலுக்கு அப்படின்னு. ஒருத்தர் என்னடானா கோகுல் ஸ்கூல் போயிட்டாராங்கிறாங்க, ஒருத்தர் என்னன்னா ஒருத்தர் என்னடானா கோகுல் உடம்பு எப்படி இருக்குதுங்கிறாங்க. ஐயோ ஐயோ, ஒன்றும் பண்ண முடியல, கோகுலோட ஃபேன்ஸ் அதிகமாகி போச்சு. அப்படி என்னத்த மாய்க்கணான்னு தெரில, கேட்டால் என்னங்கிறான், ஏன்னா பால் டயர் ஊற்றி கொண்டு போடலாங்கிறான். எடுத்து வழி நிறுத்து, எடுத்து நிறுத்திட்டு ஒருத்தர் தொடச்சிட்டு கிரீஸ் எடுத்து. ஓகே, நம்ம நம்ம கோகுல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு வாரம் கழிச்சு இன்றைக்கி தான் வந்துக்கிறான். வந்து பார்த்துட்டு என்னன்னா கத்தியெல்லாம் நீட்டர் நீட்டமாக நீட்டிட்டு இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, ரொட்டேட்டர் பிளேடு இது வெட்டுமானா ஃபஸ்ட்டு, நம்ம இது மாதிரி பிளேடே போட்டதில்லையே அப்படின்னு கேட்குறான். வெட்டுதான் இல்லையான்னு வாடா ஓட்டி பார்த்துட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ப்ரோ. போத விட போய் கிரீஸ் கிணத்துக்கிட்டு வா, கிரீஸ் அடிச்சுட்டு ஒருத்தர் தொடச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பருத்திக்காடு ஓட்டி பார்க்கலாம். ரொட்டேட்டர் ரோல் ஆகுமா ரோல் ஆகாதான்னு செக் பண்ணி பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு வாரமாக சுற்றிக்கிட்டு வந்துட்டு எப்படி வேலை செய்கிறதுக்கு வளையுதா? ஏ அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, ப்ரோ இந்த கிரீஸ் கண் அடிக்கிறத வச்சுக்கிறீங்களா, அது என்ன ரேட்டு ப்ரோ வருதுன்னு. இது வந்து நாங்கள் ஜேசிபி கம்பெனியிலேருந்து வாங்கணும் ப்ரோ, 3000 ரூபாய் என்னமோ வாங்கணும். அது வந்து இப்போ எல்லா வண்டிக்கும் நாங்கள் இதில் தான் அடிச்சுட்டுருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் ஒன்று கிட்டலு தூட்ற கோகுல், அதனால் வந்து அது தனியாக வாங்கினா 3000 ரூபாய் என்னமோ சொல்கிறாங்க, ஆனால் எவ்வளோன்னு தெரில. அடி கோகுல அழுத்து. ஆ ஆ ஆ இந்தா இன்னும் ஸ்டுடியோ ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட் ஒன்று எடுத்துடுவோம், தொட தொடத்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஒரு வாரமாக நல்லா ஓபி அடிச்சுக்கிட்டு இல்லை, இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வட்டி முதலமாக வாங்கி போடுறோம்வா. இந்த மாதிரி எப்படி சம்பளம் வாங்கி போடுறேன்னு பார்க்குறேன், எத்தனை நாள் பிடிங்கி வச்சுக்கிறேன்னு பார்க்குறேன். என்ன பண்ணுற, நல்லா ஆர்டிஎம்டி மாறியன் நம்பிக்கை ஜாலியாக என்ஜாய் பண்ணித்த. கேட்டதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, அண்ணா ஆர்டிஎம்டி மாறி நான் பொழுதோடு போனால் போதும்ண்ணா, எனக்கு லீவே வேண்டாண்ணா அப்படின்னா. ஆ, கோயிலுக்கு போகாதவன் தான் ஆர்டிஎம்டியில் நடன நிகழ்ச்சி ஆடினதை வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் போட்டு வச்சுக்கிறான். அதெல்லாம் தெரியாது, ஊஞ்செட்டில் இருந்து ஷார்ட்ஸ் போட்டையா இல்லையா, நீ சித்தப்பா செட்டிலேருந்து வாங்கி போட்டியா ஆட்டுக்குட்டி செட்டிலேருந்து வாங்கி போட்டியா அது எனக்கு தெரியாது, ஆனால் ஷார்ட்ஸு போட்டேன். நீங்கள் சித்தப்பா இன்னைக்கு வரல பிள்ளை பார்க்கல, நம்ம நமக்கு பின்னாடி சுற்றி பார்க்கறதுக்கு போனேன். ஆ பறக்கிறாரா வண்டியில், டீசல் எழுதுன்னு பாரு, தொடச்சி விட்டு டீசல் ஒரு 5 மணி நேரம் ஓட்டுமானு பாரு. ஓகே, நம்ம 2 நாள் மழை இல்லாதனால இன்றைக்கி கொஞ்சம் பருத்தி காடு ஓட்டுறது கூப்பிட்ருக்குறாங்க. இந்த எல்ஜே பிளேடு பருத்தி காட்டில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு வாங்க பார்ப்போம். டீசல் எழுக்குது, ஓடுமா போகிறேன், வெள்ளக்கோட்டில் 2 பாயிண்டா, சோப்பு கோடா, சரி ஓகே, சரி எடுத்து போகலாம், பங்கு கூடு. ஒரு 3000 ரூபாய் டீசல் அடிச்சுக்கிட்டேன் போகலாம். கோகுல் ஓடுறது என்றைக்குமே பொறுமை தான். அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு வாரமாக நம்ம அஜித் ஓடிட்டு இருந்தான், அவன் எப்படி ஓடிட்டு இருந்தான், நம்ம கோகுலோட வேகத்துக்கும் இப்போ அஜித்தோட வேகத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருப்பார். ஏன்னா நம்மகிட்ட ஓடுற ட்ரைனிங் அப்படி ஒரு லிமிட்டுக்கு மேலே வேகம் போகக்கூடாதுன்னு சொல்லிவிடுவோம் ப்ரோ. ஓடா வேகமா, ஆலையும் மண்டையும் பாரு. இப்போ என்ன இது வச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டீசல் கம்மியாக இருக்குது, அதனால் வந்து
ஒரு 3000 டேஸ்ல அடிச்சுட்டு பாட்டுக்கு போயிடலாம்டா அப்படின்னு சொல்லியும். இன்னைக்கு கொஞ்சம் கமெண்ட் ரீட் பண்ணுறோம் ப்ரோ. இன்னும் நிறையா கமெண்ட் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இருக்கிறாரு கமெண்ட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரீட் பண்ணலாம் ப்ரோ, டேஸ்ல அடிச்சுட்டு போயிடலாம். ஹோட்டலில் போகிற வரைங்கெல்லாம் நம்ம அஜி கோகுலையாக தான் லுக் விட்றாங்க. கோகுல் என்னதான் மாயமந்திரம் போட்டானா தெரில, அவனை பார்க்குறதுல எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஒருவேளை சின்ன பையனாக இருக்கிறான்னு சொல்லி அத்தனை பேர் லுக் விட்டுக்கிறாங்களான்னு தெரில ப்ரோ. என்ன இவனந்தான் தனியாகவே விட முடில, நம்ம கண்காணிப்புலேயே தீர்தான் இருக்குது. இன்னும் ஒரு வருஷம் போகணும் ப்ரோ. இவன் ஒரு பக்கம் போய் அந்த பயமும் இல்லாத ஒரு சைட்டில் ஓட்டணும்னா இன்னும் கணக்குக்கு இன்னும் ஒரு வருஷமே ஆகணும். ஆள் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும். ஆள் மூளை இருக்கிற அளவுக்கு ஆளுக்கு வயசு இல்லை. வாங்கிச்சியா அதெல்லாம் தீப்பிட்டி அன்னைக்கே வாங்கி வச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுதுண்ணா. ஓகே நம்ம ஒரு கோகுல் ரோட்டை கிராஸ் பண்ணி பங்கு கொடுத்துட்டான். யாருக்கு ஷிஃப்ட்டு கோபிக்க? ஆ நம்ம பொழப்பு எல்லாமே இப்படியே போகுது ப்ரோ. எங்கே பார்த்தாலும் கடை, பங்களை கடை, சேலம் ஜாமானம் வர இடத்துல கடை, எல்லா இடத்துலையும் கடனாகவே போகுது. நம்ம கோகுல் மாதிரி இருக்கணும், ஜாலியாக லீவ் போட்டு ஒரு வாரம் என்ஜாய் பண்ணிட்டு வரோம். கேட்டால் என்னங்கிறோம், உடம்பு சரியில்லைன்னு பொய் தலைக்குங்காலுக்கும் பொய் பேசுகிறோம். ஃபில்டர் போட்டால் தான் 1800 சொல்லிட்டேன் தம்பி. இந்த பங்கு கல்ல ஏற்கனவே நான் தான் சின்ன வயசில் புட்டேன். எவனாச்சும் பங்கு பம்போட ஓரம் போகிறத பார்த்தா நமக்கு பயமாகுது. கோகுளை பொறுத்து வரலாம், என்றைக்குமே ரோடை கிராஸ் பண்ணான்னா 1 to 10 ஐட்டம் ரோட்டை அந்தானந்தான் திரும்பி பார்த்துட்டு தான் கட் பண்ணுவான். ஏன்னா அப்படி சொல்லி கொடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா சின்ன பையன் ப்ரோ, இவன் கரெக்டாக போனால் கூட எந்த டூவீலர்காரர் வந்தாலும் வந்து என்னம்மாங்க தெரியுமா, இல்லை சின்ன பையன்தான் வந்து லவுக்குன்னு வந்துட்டான், நான்லாம் கரெக்டாக தான் வந்தம்மாங்க, ஒன்றும் தப்பு இல்லை, 2 நிமிஷம் வருது, இன்னொரு நிமிஷம் சேர்த்து நின்றுட்டு போனால் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு வேகமாக போயிட்டால் இந்த பையனால் தான் வந்து இந்த சம்பவம் ஆச்சு அப்படின்னு ஒரு தப்பாகி போயிடும். அதனால் எங்கே போனாலும் பொறுமையாக போட சாமி அப்படின்னு சொல்லி போகிறோம் வச்சுக்காங்களா. நீங்களே இது மாதிரி சின்ன பசங்க வண்டி ஓட்டினாங்கன்னா இதே மாதிரி சொல்லி கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன், அது ரைட்டாக தப்பான்னு தெரில, ஆனால் இதுதான் இப்படி தான் ஓட்டணும்னு என்னோடய டார்கெட்டு. அப்போ தான் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது, இல்லைனா நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வந்துடும். ஓகே நண்பா, இப்போ போகிற சைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அப் அண்ட் டவுனு 7 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்காங்களா, ஒரு 3-4 மணி நேரம் ஓடும். அதனால் வந்து ஒரு சில டைம் அன்றைக்கி பாருங்கள் ஒரு 20 நிமிஷத்துக்கு கூட எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆகி போச்சு. அதனால் வந்து அவங்களதே 4 மணி நேரமும் ஓடும், 20 நிமிஷமும் ஓடும். அதனால் வந்து எப்படி சொல்கிறது, ஏற்றத்தாழ்வுகள் நிறையாக வரும். ஒரு ஐட்டம் ஓட்டினா நம்ம கையை கூட தான் பிடிக்கும், வேறு வழி இல்லை, ஓட்டி தான் ஆகணும். ஒவ்வொரு ஐட்டம் வந்து உண்டுன்றிருக்கும், அப்போ அதில் 10 ரூபா பார்த்துக்கிட்டு போகட்டி தான். இப்போ இந்த பையன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். எப்படி சொல்கிறது, போன வாரம் சனிக்கிழமை லீவு போட்டான், இந்த வாரம் தான் வரோம். இப்படி நாம் முதல்ல போட்டுட்டு வண்டிக்காரன் வாவேன். என்னட்டு நிறைய பேர் இருப்பீங்க, நான் தப்பாக சொல்ல நிறையா பேர் இருப்பீங்க ப்ரோ. இந்த தம்பி ஆட்டம் இப்படி லீவு போட்டு வாரம் கணக்கில் எங்கேயாச்சும் சுற்ற முடியுமா, எந்த டிராக்டர்காரால? ஸோ இல்லை ப்ரோ, நான் எங்கே வேணாலும் சுற்றுவேன், எல்லாம் வந்து டிரைவர் பார்த்துக்குவான், எனக்கு பற்றி அதை பற்றி கவலையே இல்லை ப்ரோ அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்க ப்ரோ. நானும் எத்தனை ஓனர் அது மாதிரி இருக்கிறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் பாட்டுக்கே போக மாட்டேன், ஏட்டு வச்சுட்டு என் டிரைவரே பார்த்துக்குவான், நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போதும், நான் வண்டிகிட்டு கூட போக மாட்டேன், டீசல்லேருந்து எல்லாம் அவனே பார்த்துக்குவான், அவன் பொறுப்பில் விட்டுருக்காருன்னு எத்தனை ஓனர் வச்சுக்கிறீங்க சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் நாங்களாம் அப்படி இல்லை ப்ரோ, டிரைவர் இருந்தாலும் நாங்கள் பாட்டு போயே ஆகணும், ஏன்னா பாட்டில் ஓனரை கம்பல்சரி கூப்பிடுவாங்க, இதான் நிலவரம். அப்படியே வண்டி ஓடுச்சுன்னா லைட்டு நம்ம நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்களா ப்ரோ,
நம்ம கோகுலில் ஓட்டும் போது மட்டும் ஹெட்லைட் ஆன் பண்ணுவார், ஆஃப் பண்ணுவார், எல்லா வேலையும் பண்ணுவார். இந்த பருத்தி கடை தான் ப்ரோ ஓட்டணும். இந்த பருத்தி கடை இதுக்கு மேலே கட்டணும். இதில் எப்படி ரோல் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு போய் வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன். டேய் காட்டுக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி வச்சுருந்தேன். எந்த வாக்கில் ஓட்டுவ பருத்தி கடை? ம், சரி சார், நீ டைம் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணு, அங்கே வந்துட்டோம். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இவர் எப்படி திரும்ப பண்ணுவார்? ஃபஸ்ட்டு ஓரமாக போய் திரும்பி ரிவேஸ் வந்து அப்படி போவோம். நாம் என்ன பண்ணுவோம்? அப்படியே போட்டு வட்ட அடித்து அப்படியே போவோம். நம்ம கோகுல் வந்து அப்படி கிடையாது, அப்படியே ஓரமாக போய் ஸ்ட்ரிக்ட் ஆகி அப்புறமேட்டு தான் வந்து ஓட்டுவார்னு வச்சுக்காவ சொல்ல. ஆமாம், அத்தா வயல் தான் இறக்கியிருக்கிறோம். இல்லை இல்லை, வராப்பில் வராப்பில் மாடு பிடிச்சிட்டு வராப்பில், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். சார் வந்துட்டாப்புல மேஸ்திரியே, நீ எவ்வளோ நேரம் வரும்? சார் ஓகே, நண்பா பருத்தி மாறு வெட்டுது, ரெண்டு சுத்து விட்டால் தானே தெரியும். இப்போ தானே வந்து சுத்து இருக்குது, பார்க்கலாம் ஓடுது. எத்தனாருக்கும் ஓடுது, எத்தனாருக்கும் ஓடுது, வாங்கி விடு. ஆ ஓட்டு கரெக்டாக ரொட்டாரு கைடு பட்டாலும் பள்ளத்தில் விழுகணும், அப்போ தான் நல்லா வெட்டும். ஓகே நண்பா, நம்ம கோவில் பார்த்துக்கிட்டீங்க, நீ தான் மொதல் மொதல் பருத்தி காடு ஓட்டுறோம். அதனால் வந்து இந்த ரொட்டாட்ரு ஓட்டினோம்னா வந்து பருத்தி காடுலாம் ஓட்டினோம்னா வந்து டெப்த்து நல்லா இறங்காது ப்ரோ. இந்த வஞ்சி வஞ்சியாக இருக்கும், அந்த வஞ்சியில் வந்து ரொட்டாட்ரு சைடு பட்ட மாட்டுச்சுன்னா வந்து ரொட்டாட்ரு ரொம்ப மேலாவில் போகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா வேறு வழியே இல்லை ப்ரோ. எப்படி சொல்கிறது, ரெண்டு ரெண்டு கால் தான் பிடிச்சி ஓட்ட முடியும். பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ இது ஒரு கால், இது ஒரு கால், இது ரெண்டு காலம் தான் பிடிச்சி ஓட்டி ஆகணும். கொஞ்சம் கிட்ட போட்டு தான் ஓட்டி ஆகணும். நம்ம சுகராக குறக்காடு ஓட்டுற மாதிரி ஓட்டினோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபினிஷிங் கிடைக்காதுன்னு வச்சுக்காங்களே. எனக்கு என்னமோ அந்த ஜே டைப்பில் ரொட்டாட்ரு ரோலெல்லாம் ஆகலை ப்ரோ, டெப்த்து நல்லா தான் எடுக்குது, ஆனால் பருத்தி வேலை எல்லாம் பிடுங்கி 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 போட்டு போகுது ப்ரோ. தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் அந்த ரொட்டாட்ருக்கா அந்த பிளேடு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து பிளேடு கொஞ்சம் பிடுங்கி போட்டு தான் இல்லை, கொஞ்சம் பிடுங்கி போட்டு தான் போகுது. ஆனால் டெப்த்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. டெப்த்தை பற்றி நம்ம குறை சொல்லக்கூடாது. டெப்த்து வந்து அதோட ஒரு மூணு இஞ்சி நல்லாவே இருக்குது. அதனால் ஓரளவுக்கு வெட்டுது. ஒன்றும் ரோலெல்லாம் பெருசாக ஆகி மாட்டிக்கிட்டு வண்டி லோடெல்லாம் பண்ணல. அந்த ரொட்டாட்டரெலாம் உள்ளே அப்படியே நிற்கிது. நான் இந்த வயலில் ஓட்டுட்டோம், ஓட்டி முடிஞ்ச வாட்டி நான் காட்டுறேன். ஆனால் ரெண்டு ரெண்டு கால் பிடிச்சி ஓட்டணும், ரெண்டு ரெண்டு கால் பிடிச்சி ஓட்டினா தான் செட் ஆகணும். கோவிலுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக சொல்லிடலாம். கொஞ்சோட கிட்ட பிடிச்சாலும் ரெண்டு ரெண்டு கால் பிடிக்கணும், அப்போ தான் சுத்தமாக வெட்டும். இல்லைன்னா வச்சுக்கா ஒரு அரை ரொட்டாட்ரு நல்லா வெட்டிருக்கோம், அரை ரொட்டாட்ரு வெட்டவே வெட்டாது. இந்த கொண்டு போய் அங்கே கொண்டு போய் வரப்பில் தண்ணி இடிச்சு திருப்பறது மட்டும் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். மாட்டமாக திருப்பணும்னு தெரியவே தெரியாது. இன்னொரு சுத்தம் ஓரம் போடு, ரெண்டு ஒன்று போய் தேடல் மாத்தியா ஓரம் என்ன எடுத்த டைம் பார்த்தியா என்னோ அதுக்கு வந்து சொல்ல பார்க்குறேன். எப்படி வெட்டுது, நல்லா வெட்டுதா நல்லா வெட்டலையா? ஆனால் ஓட்டுறேன் கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன். கட்டடிங்க அங்கே கொண்டு போய் தான் விட்டு விட்டு திருப்பணும், முன்னாடியே வாட்டமாக திருப்ப மாட்டேன். இல்லை நான் எத்தனை வருஷம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதா தெரில, கேட்டால் என்னங்கிற ஒரு வருஷம் ஒரு வாரமாக வரல மறந்து போச்சுங்கிற. கரெக்டாக அந்த அந்தானா வாணியிலே வரணும் சொட்டாட்டு, நேராக அப்படியே அந்த வாணியிலேயே இருந்தாலும் கொஞ்சம் சொட்டை வரும், அதுக்கு வேஸ்ட் எடுத்து போட்டுவேன். நேராக அந்த டயர் தான் பார்க்கணும்.
நேராக போயிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக வாரையும் தொட்டடுவோம், அது ரிவர்ஸ் பண்ணி போட்டுதான். நல்லாதான் ப்ரோ, அதே மாதிரி தான் வெட்டுது. எனக்கு என்னமோ மனசு திருப்தி படல ப்ரோ. நம்மள அந்த ரொட்டேட்டர் மாதிரி அந்த பிளேடு மாதிரி இது எனக்கு என்னமோ தோணலை ப்ரோ. என்னதான் இருந்தாலும் எல் பிளேடு, எல் பிளேடு தான். அதனால தான் இந்த பஞ்சாப்காரர்லாம் வந்து இந்த எல்ஜே பிளேடே யூஸ் பண்ணுறதில்ல, எல் பிளேடை மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்ஜே பிளேடு பஞ்சாப்காரர் வீடியோ பாருங்கள். நானும் நிறையா வீடியோ பஞ்சாப்காரர் வீடியோ எடுத்து சர்ச் பண்ண ப்ரோ. ஆனால் வந்து அவங்க வீடியோவில் வந்து யாருமே வந்து எல்ஜே பிளேடே யூஸ் பண்ணல, எல்லாமே எல் பிளேடு தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் நம்மளோட கில்லாடிங்க, அதனால் அவங்க வந்து நம்ம பிளேடை யூஸ் பண்ணவே மாட்டாங்கன்னு வச்சாங்களே. அதனால் வந்து இந்த மேட்டாங்காடு ஓட்டுறது, இந்த கல்லுக்காடு ஓட்டுற நண்பர்கள் தயவுசெய்து கல்லுக்காடு ஓட்டுறீங்க அறுதியாக அந்த பிளேடு போகாதீங்க ப்ரோ. எனது பாருங்க, நேற்று நான் ஒரு வீடியோ எடுக்க முடில, ஒரு மணி நேரம் ரொட்டாட்டர் ஓட்ட போனேன், கல்லுக்காடு தான். இது என்ன பண்ணுதுன்னா, கல் போய் மேலே போயிட்டு பிளாட்ஃபாரத்தை போய் இடிச்சிக்குது ப்ரோ. அதனால் வந்து கல்லுக்காட்டுக்கு இது ஆகாது இந்த பிளேடு, நல்லா ஓப்பனாக சொல்கிறேன். அதனால் வந்து சேடை ஓட்டுறவங்களுக்கு பர்ஃபெக்ட்டு ரொட்டி பிளேடு இது, அவங்க யூஸ் பண்ணுங்கள். இனிமேல் வந்து நான் வரல் தான் ப்ரோ அதிகமாக ஓட்டுவேன், சேடு கம்மியாக தான் ஓட்டுவேன் அப்படிங்கிற நண்பர்கள் இந்த பிளேடு போகாதீங்க. நீங்கள் வந்து எல் பிளேடு எடுத்து போட்டுருக்காங்க. நானே இன்னுமே அடுத்த இடத்துல இருந்து எல் பிளேடு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த எல்ஜே பிளேடு இதோட குட் பாய். ஓகே நண்பா, இன்றைக்கி கமாண்ட் படித்து கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி நாஜி ஒரு 10 கமெண்ட் பண்ணுவோம். அடுத்தது சவுந்தர வேல்னு ஒரு நண்பர், ப்ரோ ஜாண்டியர் 53:10 எஸ் ரிவ்யூ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன் ப்ரோ. நான் அவர் வந்து ஒன்லி லோடிங் ஓட்டுவாங்க, ஏதோ கட்டுற பேர் பேலர் தான் ஓட்டுவாங்க. நான் அது கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன், வண்டி கிடச்சிதுன்னா பற்றிக்கோங்களேன். அடுத்தது செந்தில்குமார்னு ஒரு நம்பர், அவர் மாதிரி நிறையா நம்பர் கேட்டுக்கிறாங்க. இந்த லோடிங் ஓட்டுறோம்ல அந்த வீடியோலாம் அதிகமாக போடுங்க ப்ரோ, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. எங்கே ப்ரோ, ஏரியில் ஓட்டுறது மொபைல் ஃபோனில் கேமரா எடுக்கவே கூடாதுங்கிறாங்க ப்ரோ. அதனால் என்னால் முடிஞ்ச கிளிப் மட்டும் தான் உங்களோட எடுத்து தர முடியும்னு வச்சுக்காங்களே. பெருசாக அதை வந்து எடுக்க முடியல, ஏதோ என்னால் முடிஞ்சது போடுறேன் ப்ரோ. அடுத்தது லோகேஷ் பிளேயிங் ஃபார்மர்னு ஒரு நண்பர் கேட்குது. அவர் என்ன கேட்டு, இது வந்து மூணு வாரத்துக்கு முன்னாடி போட்ட கமெண்ட் ப்ரோ. அவர் என்ன கேட்டுது, அந்த ஜேசிபி ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயருக்கு என்ன ஆச்சு? ஏன்னா அதே ஜேசிபியில் பேக் டயருக்கு என்னாச்சுன்னு இன்னொரு வண்டி நின்றுச்சுல, அந்த ஏரி மண்ணு 3 வாரத்துக்கு முன்னாடி ஓட்டிருப்பாரு, அந்த அதோட கமெண்ட் இப்போ தான் ரீட் பண்ணுறேன். அது ஃப்ரெண்டு வீலும் பேக் வீலும் பஞ்சராம் ப்ரோ. அதே ஆல்ரெடி பழைய டயர் போட்டு ஓடி இருந்துருக்குறாங்க, பஞ்சர் ஆகி போச்சு. இப்போ அவன் வந்து காலையில் வந்தாங்க சைட்டுக்கு, வந்த உடனே அந்த ஜேசிபியில் வந்து டயர் வந்து பஞ்சர் ஆகி போச்சுன்னு வச்சுக்காங்களே, அதனால் கழட்டிக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்தது ப்ரோ, ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாங்க, என்ன கேட்டுக்கிறாருன்னா, ப்ரோ நீங்கள் வந்து மகேந்திரா யூட் எக்ஸ்பிளஸ் ஃபோர் வீல் டிரைவ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ப்ரோ, அது வந்து ஒன்லே ஆம்பு கலப்பை அஞ்சு கலப்பை மட்டும்தான் ஓட்டுவோம் ப்ரோ. மற்றபடி அது எதுவும் தனித்தனியாக வண்டி இருக்கும் போது ஒரே வண்டியாக இருந்தால் தான் ப்ரோ கழட்டி 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 மாட்டணும். எப்படி சொல்கிறது, அது அந்த வண்டியை வச்சு ஓட்டுறவங்களுக்கு தான் அதோடய வழி தெரியும். ஒரு நாளைக்கு ஒரே வண்டியில் அஞ்சு கலப்பையை கழட்டி விட்டு மாட்டுறது ஒவ்வொரு வண்டிக்காரருக்கு தான் அதோடய வழி தெரியும்னு வச்சுக்காங்களே. அதனால் எங்களது எல்லா வண்டிக்கும் ஒவ்வொரு கலப்பை இருக்கிறதுனால அந்த கலப்பைக்கு வேலை வந்தால் தான் எடுப்போம்னு வச்சுக்காங்களே, இல்லைனா எடுக்கவே மாட்டோம். அடுத்தது தருண் முருகேசன் ஒரு நம்பர் கேட்டு, அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, ஃபர்குசனுக்கு ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ் போடுங்க. எங்கள் ஊரில் எம்எஃப் யாருக்கிட்டுமே இல்லை ப்ரோ, அதை பற்றி நான் எங்கே போடுறது. ஏதாவது வண்டி கிடச்சிதுன்னா அதோடய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து போடுறேன் ப்ரோ, நீங்களும் பாருங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சுங்க எம்எஃப் என்ஜின் தானோ. அப்புறம் யூசர்னு ஒரு நண்பர்கள் சொல்கிற ப்ரோ, நீங்கள் வண்டி சூப்பராக ஓட்டுறீங்க ப்ரோ, நீங்கள் சொல்லுவது நான் சொல்கிறது 100% புரியுது ப்ரோ. ஓகே ப்ரோ, என்னுடைய எண்ணம் தாட்டு அதான் ப்ரோ, நாம் சொல்கிறது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அடுத்தது அபி தாமஸ்னு ஒரு நம்பர் சொல்லுவாரு, 65:90 அந்த நம்பர் என்ன சொல்கிறார், அவர் வந்து கேரளாவாம், நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ராமுன்னு ஒரு நண்பர், அவர் என்னங்கிறார், ப்ரோ நீங்கள் வண்டி நல்லா ஓட்டுறீங்க பரவாயில்லைங்கம்மா ப்ரோ அப்படிங்கிறீங்க.
எதை என்னால் முடிஞ்சது ப்ரோ, என்னாட்டம் பல பேர் ஓடுறாங்க, அதனால் வந்து நாம் பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடாது. நம்மளோட அண்ணன்மார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, என் வயசு தான் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஓனர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து எப்படி சொல்கிறது, நாம் எனக்கு தெரிஞ்சது அவள் தான் ப்ரோ. அப்புறம் தமிழ் வேந்தன் பி தமிழ் வேந்தன், அவர் என்ன கேட்குறாரு, ப்ரோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் நல்லா புரியுது ப்ரோ, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறீங்க ப்ரோ, ஐ லைக் இட்னு சொல்லிக்கிறாங்க. எனக்கு அதுதான் ப்ரோ தேவை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது வந்து நாலு பேர்த்துக்கு போய் சென்று அடையணும், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதுதான் நான் விரும்புவேன். மித்தபடிக்கு எத்தனையோ நண்பர்கள் சொல்லுவாங்க யூடியூப்பில், நீங்கள் நல்லா வீடியோ சர்ச் பண்ணி பாருங்கள், நிறையா நண்பர்கள் போட்டிருக்கிறாங்க ஒரு வீடியோ. நானே எனக்கு தெரியாத விஷயத்த நான் யூடியூப்பில் ஒரு விஷயத்த கேதர் பண்ணுவேன் ப்ரோ, அதில் என்ன ஒரு சம்திங் நடக்கும், இது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் கொடுத்தே ஆகணும். அதை பற்றி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் போட்டிருப்பாங்க நிறையா நண்பர்கள் போட்டிருப்பாங்க, நீங்கள் முக்கியமாக இந்த இடத்துல தான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அந்த இடத்த நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல எப்படி மாட்டினானே தெரியாது, ஆனால் தூக்கி மாட்டிட்டு ஃபினிஷிங்கை மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க வீடியோவை. அது எதுக்கு ப்ரோ அந்த வீடியோ போடணும், இல்லை நான் தெரியாதான் கேட்குறேன், அது எதுக்கு போடணும்? நிறைய நண்பர்கள் எம்பி செலவு பண்ணி அந்த வீடியோவை பார்த்து அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் தான் யாருமே பார்க்குறோம். அது மாதிரி அந்த முக்கியமான கட்டத்தில் வந்து அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணால் அது எப்படி, ஒரு வீடியோ ஒருத்தர் கொடுக்கணும்னா அது வந்து அவங்க அதில் எதிர்பார்க்குறாங்கன்னா அதில் கண்டிப்பாக அதில் உள்ளார்ந்து என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயில் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் ப்ரோ எல்லாத்துக்கும் புரியும். நான் அது மாதிரி தான் கொடுக்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. ரெண்டு ஒரு நம்பர் சொல்கிறீங்க, நீங்கள் நிறையா நம்பர் சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியலை, ரொம்ப டவுட் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள், இன்னும் கிளியராக சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். இன்னும் என்னால் முடிஞ்சதை நான் கிளியராக கொடுக்குறேன், மேக்ஸிமம் கிளியராக தான் கொடுக்குறேன், இன்னும் கிளியராக வேணும்னா சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ப்ரோ. சபரி சபரின்னு ஒரு நம்பர் கொடுக்குறா, அவர் என்ன ப்ரோ, நாங்கள் 12-13 ஆர்பிஎம் தான் ப்ரோ ஸ்ப்ரிங் காலத்துக்கு கொடுப்போம், 3.5 லிட்டர் டீசல் தான் போகும், சோனாலிக்கு 50 லிட்டர் 13 ஆர்பிஎம் 12 ஆர்பிஎம் கொடுத்தா அந்த டீசல் தான் ப்ரோ எடுக்கும். ஆனால் வந்து இன்ஜினோட லைஃப் குறையும் ப்ரோ, அதை வந்து செக் பண்ணிக்காங்க, இன்ஜின் லைஃப் அதிகம் வராது, ஸ்பீக்கரை வந்து ப்ரெஷர் ரெட்டில் ஆயில் லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்கும், இன்ஜின் வந்து சலசலன்னு போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கருவு வாசம் வர மாதிரி இருக்கும், அதனால் நிறையா ஃபால்ட் இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்துக்காங்க. அடுத்தது ராமன் ஒரு நண்பர் கேட்குறாரு, ப்ரோ நாங்கள் ரொட்டேட்டருக்கு 1100 ரூபா தான் ப்ரோ வாங்குகிறோம், நீங்களாம் பரவாயில்ல ப்ரோ. நான் ஓப்பனாக கேட்குறேன், 1100 ரூபா வாங்கி என்ன ப்ரோ கட்டுப்படி ஆகும், நீங்களே சொல்லுங்கள். இன்றைக்கி டிரைவர் சம்பளம் கொடுத்து டீசல் தேய்மானம் போட்டு கத்தி தேய்மானம் போட்டு அதில் ரொட்டேட்டர் உடையிறதும் பேரிங்கு போடுறதும் செல் மோட்டர் வேலை வைக்கிறதும் பேட்டரி வேலை வைக்கிறதும் இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணுறது, கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணுறது, கிளச் பிளேடு பார்க்குறது, இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன ப்ரோ மீதி பண்ணி போடுவீங்க, எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை ப்ரோ. இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து நான் அதுவும் தப்பு சொல்ல முடியாது, எங்கள் ஊரில் எல்லா வண்டிக்காரரும் நானாச்சும் 1100 ரூபா ஓட்டுறேன் ப்ரோ, இன்னும் ஒரு சில வண்டிக்காரர் 1000 ரூபாய்க்கு ஓட்டுறவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஒரு வழியில்லை, நம்மளோட நிலமை அப்படி தான், அது ஓட்டி தான் ஆகணும். அடுத்தது ப்ரோ வில்லேஜ் டாக்டர் வந்து, ப்ரோ ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ் போடுங்களா மாட்டிங்களா, நான் 10 வீடியோக்கு மேலே கேட்டுருக்கிறேன், அது 585 கேட்குறீங்க ப்ரோ. அதில் வந்து நான் லிவர் ஆல்ட்ரு பண்ணுறது வந்து வெயிட்டிங்கில் இருக்குது ப்ரோ, அது லிவர் ஆல்ட்ரு பண்ணி அதை ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன், செத்த நிற்கிறதுக்கு நேரம் இல்லை ப்ரோ, ஒன்று வேலை போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது, அதனால் வந்து கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள். ப்ளூன்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறார், அவர் என்ன கேட்டுக்கிறான் ப்ரோ, தென்னமரம் பார் போடுறீங்களா அதுக்கு எவ்வளோங்க ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிறான். அதுக்கு வந்து மணிக்கு வந்து 1500 ரூபா ப்ரோ மினிமம், ஒரு சைட்டுக்கு போய் ஒரு 5 பார் போட்டால் கூட 500 ரூபாய்க்கு இங்கே வாங்க மாட்டோம், ஆனால் வந்து 1 ஹவருக்கு 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம், அரை மணி நேரத்துக்கு மேலே போச்சுன்னா அவர் கணக்கு போட்டு ஓட்டிக்கும், இல்லைன்னா மினிமம் 500-600 ரூபா வாங்கிக்கும் தூரத்தை பொறுத்து ப்ரோ. இது ப்ரோ பிஎம்எஸ் டாக்டர்ஸ்னு ஒரு நண்பர் சொல்கிறாரு, ப்ரோ 13-12 ஆர்பிஎம் வச்சு ஓட்டினா வண்டி தான் ப்ராப்ளம் வரும் சொல்லுங்கள் ப்ரோ. அதுதான் ப்ரோ நான் நிறையா வீடியோவில் அதை தான் ப்ரோ சொல்லியிருக்கிறேன், 13 ஆர்பிஎம் 12 ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ப்ரோ, டீசல் கம்மியாக தான் குடிக்கும், அன்னைக்கு அது சொல்யூஷன் கிடைக்கும், டீசல் வந்து ஒரு 3.5-3.75 இந்த டீசல் தான் குடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் உண்மை சொல்லப்போனால் எப்படி சொல்கிறது, பின்னாடி உங்களுக்கு செலவு வச்சா பெருசாக வைக்கும் ப்ரோ, அவ்வளோதான் எனக்கு தெரியுது, அதுக்கு மேலே நீங்கள் தான் பார்த்து ஓட்டணும். அடுத்து கார்த்திக்னு ஒரு நம்பர் இருக்குது, அண்ணா கீர் டிரைவ் ஸ்பீடு பத்தலைண்ணா, கோமதி 20-21 கீர் இருக்குது, வேறு எந்த கீர் மாத்திரம், 19-22 பல்லு மாற்றுங்க ப்ரோ, ஸ்பீட் நல்லாயிருக்கும், அது அந்த பல்லை வாங்கி போடுங்க, உங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்பீடு இருக்கும் ப்ரோ, 19-21
அதாவது 19 வந்து ரொட்டேட்டர் பக்கம், மெயின் ஷாஃப்ட் பக்கம் வந்து 21 போடுங்க. ஸ்பீடு நல்லாயிருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் ப்ரோ. சிஎம்மராஜின்னு ஒரு நண்பர் சொல்லிக்கிறார், அவர் வந்து ப்ரோ ஜாண்டியர் 50 கிங் ப்ரோ அப்படிங்கிறார். நான் தப்பு சொல்ல ப்ரோ, அந்த வண்டியை பற்றி நான் தப்பு சொல்ல, அருமையான வண்டி நல்லா இழுக்குது ப்ரோ. 50 டியும் நல்லா இருக்குது, அதோட வந்து 50 இ நல்லா இருக்குது. ஜாண்டியரும் வந்து நான் இந்த ஹீட்டிங் இஷ்யூ தான் ப்ரோ அந்த வண்டியில் எனக்கு பிடிக்காது. மித்தபடி அந்த வண்டியை பற்றி குறை சொல்கிற அளவுக்குலாம் நான் எதுவுமே சொல்லலை. இது வரலாம் எனக்கு எந்த வண்டியை பற்றி குறை சொல்லணும்னு இல்லை ப்ரோ. எல்லா வண்டியிலையும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்றும் பெஸ்ட்டு தான் ப்ரோ. அப்புறம் வேறு யார் என்ன கேட்டிருக்கிறா, அப்புறம் இந்த 585 தான் ரொட்டேட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கேட்குறீங்க. அடுத்தது ஆறுமுருகம் 6 32 82 ப்ரோ. நான் இந்த இது யூஸ்க்கு ஆனால் அந்த பில்லு காட்டுக்கெலாம் நான் ஓட்டினா வந்து டிஸ்க்கு தான் ப்ரோ நாங்கள் வச்சு ஓட்டுவோம் அப்படின்னு. எங்கள் சைடெலாம் டிஸ்க்லாம் இல்லை ப்ரோ, ஒன்லி ஸ்ப்ரிங் கலப்பா, ஆம்பு கலப்பா, அஞ்சு கலப்பா, ரொட்டேட்டர். அதை விட்டால் பாரு, இல்லைனா அந்த சோள பருத்தி காட்டுக்கு பார் நினைக்கிறது, இந்த மக்காச்சோளத்துக்கு பார் ஓட்டுறது, இது மட்டும்தான் எங்கள்கிட்ட கலப்பா ஐட்டமே இருக்குது. இதை மட்டும்தான் ஓட்டுவாங்க, வேறு எந்த கலப்பையும் யூஸ் பண்ண மாட்டாங்க ப்ரோ. கேட்டுக்கிறார் அவர் என்ன கேட்டுக்கிறாரு, ப்ரோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டுக்கேன். ப்ரோ நான் என்ன படிச்சுக்கிறேன், நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன் ப்ரோ, நான் எங்கேயே படிச்சுருக்கிறேன் ப்ரோ, படிச்சுட்டு தான் இந்த வேலைக்கு வந்திருக்கிறேன், கொடுத்த சூழ்நிலை அதனால் வந்திருக்கிறேன் ப்ரோ. அடுத்தது அப்புறம் பார் கலப்பை எவ்வளோ எங்கே போட்டுங்க, பார் கலப்பை நானே என்னுடைய மைண்ட் யூஸ் பண்ணி செஞ்சது ப்ரோ. யார் கேட்குவேன், நந்தராஜா அப்படின்னு கேட்டுக்கிறாரு, 51 52. அதனால் வந்து அவ்வளோ ஒரு 16 17 ரூபா வச்சுக்கிறோம், நானே போட்டேன் அந்த கலப்பை. அடுத்தது ஹார்ஸ் பவர்னு ஒரு நம்பர் சொல்லிக்கிறார், ஆன்சர் சொல்லிக்கிறார், 63 12 ப்ரோ. நாமக்கல் சைடெல்லாம் சிங்கிள் டயர் தான், ஆனால் இதே வந்து ஈரோட்டுக்கு மேலே எடுத்துக்கிட்டால் 2 டயர் தான் டெய்லர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் ப்ரோ, அது நிறைய ஏரியாவில் அதுதான் 2 டயர் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம ஏரியாவில் பொறுத்தவரையிலும் சிங்கிள் டயர் தான். அதுக்கே அருமையாக இருக்குது. டபுள் டயர் என்ன பர்பஸ்க்கோசரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன் டபுள் டயர் போட்டால் அப்செட் ஆயிரும், அதை வந்து தவிர்க்கலாம். வேறு என்ன அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது ஒரு நம்பர் சொல்லிக்கிறாரு, ப்ரோ எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் வந்து விபத்தில் சிக்கிட்டு வலது கையை எழுந்து விட்டார், இருப்பினா அவர் கிராடர் நன்றாக ஓட்டார். திறமை இருக்கிறோம், எதையும் பண்ணலாம் ப்ரோ, நானாகட்டும் நீங்களாகட்டும். அதனால் வந்து ஒரு ஓனை வந்து ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு செட்டாகாது நம்ம சொல்லக்கூடாது. அடுத்தது தரணேஷ் கொஞ்சு அவர் கேட்டுக்க, ப்ரோ போர்ஸ் பல்வானம் 500 பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. நல்லா வண்டி ப்ரோ, நல்லா சூப்பராக இழுக்குது, லோடிங்லாம் பார்த்தா நல்லா தான் இழுக்குது, ஆனால் நம்ம ஓட்டத்தில் அந்த வண்டி இல்லை, அது வெளியூர்காரர் வந்து ஓட்டினாங்க, ஒன்றும் பிரச்சனைலாம் சூப்பராக இருக்குது நண்பா. அடுத்தது கம் டு வில்லேஜ் உலகம் அவர் கேட்டுக்கிறார், 42 45 20. நண்பா நான் மகேந்திரா 415 42 36 பிளேடு ஓட்டலாம் ப்ரோ, 16 RPM வச்சு ஓட்டினா ப்ரோ லோடு வாங்காது ப்ரோ, மணிக்கு 4 லிட்டர் போகும். ஓட்டலாம் ப்ரோ, ரொம்ப ஓவராக அதெல்லாம் பிடிக்கக்கூடாது, ஒரு லிமிட்டு தான் அந்த வண்டிலாம் தாங்கும். ரொம்ப பிடிச்சி சித்திரவதை பண்ணோம்னா வண்டி செத்துடும் ப்ரோ. அடுத்தது ப்ரோ பிஎம்எஸ் ட்ராக்டர்ஸ்னு ஒரு நம்பர் சொல்லிக்கிறார், ப்ரோ ரொட்டேட்டர் சைடு பட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது சொல்லுங்கள். அது சைடு பட்டன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பட்டை வளவாக இருக்குதா ப்ரோ, அதுக்கு பக்கத்தில் துண்டு பட்டை ஒரு 5 ஓட்டையோ 6 ஓட்டையோ இருக்கும், எல்லா ஓட்டையோ ரொட்டேட்டர்லையும் மேக்ஸிமம் இருக்கும். அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கடைசி ஓட்டையில் மேலே போட்டிருப்பாங்க புது பட்டையில், நீங்கள் கத்தி வெட்டலை அப்படின்னா ஒவ்வொரு ஓட்டையும் மேலே தூக்கி போட்டுக்கிட்டே போகணும் ப்ரோ. அதுக்கோசரம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு நான் வெட்டாத பட்சத்துக்கு ஒரு வீடியோவில் நான் காட்டுறேன், இப்போ 2 வீடியோவுக்கு முன்னாடி கூட நான் வெட்டலன்னு சொல்லி உங்களுக்கு காட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ அந்த 4-wheel டிரைவ் டயர் இருக்குதுல்ல, அதில் வந்து முன்னாடி டயரை கழட்டி 2-wheel டிரைவ் டயரோட மாட்டி ஓட்டலாமா? ஓட்டலாம் ப்ரோ, 4-wheel டிரைவ் ஆன் பண்ணி இழக்கும் போது கொஞ்சம் கிரீப் இருக்காது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இருக்காது, மற்றபடிக்கு நல்லா தான் இருக்கும் ப்ரோ, அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. அடுத்தது சிவகவின்னு ஒரு நம்பர் கிடையாது, அஜித்தோட ஓன் பிரதர் சுஜித்தா, எஸ் ப்ரோ அவனோட ஓன் பிரதர் தான் சுஜித். அடுத்தது வேறு யார் என்ன கேட்டுக்கிறா, 585 டாப் போடலையா, கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். அடுத்தது பிரசன்னா பிரசன்னான்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறார், அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா,
ப்ரோ 575 எக்ஸ்பி பிளஸ் கிளச்சி பிளேட் ரேட்டு, கிளச்சி பிளேட்டு மட்டும் வாங்கினீங்கன்னா 5500 என்னமோ வரும் ப்ரோ. இதே வந்து கிளச்சி பிளேடு மேலே அசம்பிள் இந்த செட்டெல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு 800 வரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அடுத்தது அமீர் பாஷா, அமீர் பாஷா ப்ரோ நியூ வாலண்டு 3.5-4 liter தான் கொடு மைலேஜ் இருக்கு ப்ரோ. அது வாட்டரிங் கையில் தான் ப்ரோ இருக்குது, இப்படி தான் இந்த வண்டி டீசல் போகணும்னு நம்ம சொல்ல முடியாது, அதனால் வாட்டரிங் கையில் தான் இருக்குது. எவ்வளோ மைலேஜ் போகும் என்ன போகும்னு, அதே மாதிரி ஆர்பிஎம் செட் பண்ணுறது இருக்குது, லோடு கொடுக்கறது இருக்குது, அதனால் நிறையா இருக்குது. அதனால் அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு வண்டி எவ்வளோ குடிக்கும் என்ன பண்ணும்னு தெரியும் ப்ரோ. எனது வந்து அதே அவரே என்ன கேட்டுருக்கிறாரு அமீர் பாஷானு, உங்களது மகேந்திரா இப்போ 600 கொடுக்கும், 4.5 liter ப்ரோ ஆவரேஜாக எடுக்கும் ப்ரோ, அதுக்கு மேலே எடுத்தாலும் கீழே எடுக்காது. அப்புறம் எஸ்பி டிரைவிங் லவ்வர் ஒரு நம்பர் கேட்டுக்க ப்ரோ, இந்த டைமில் வந்து ஜேசிபி புதுசாக போட்டாவோ செகண்ட்ஹண்டாக எடுத்தாவோ ஓட்ட முடியுமா? இது எப்படி சொல்கிறது ப்ரோ, இது வந்து உங்களுடைய திறமையை பொறுத்திருக்குது, உங்களுடைய பேக்ரவுண்டு உங்கள் சப்போர்ட்டிவ் பண்ணுறவங்களோட பொறுத்து தான் ப்ரோ இருக்குது. இப்போ வந்து ஓப்பனாக சொல்லிட்டா இப்போ வந்து எடுங்க எடுங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் எடுத்த வாட்டி வண்டிக்காரரே ஓனர் ஆகட்டும் இன்னொரு ஃப்ரெண்டாகட்டும் எடுத்த வாட்டி அதிக வண்டிக்கு தான் கராயி பிடிச்சி ஓட்டுறது பார்ப்பாங்களே தவிர உங்கள் வண்டி உள்ளே நுழைக்கிறதா அங்கே யோசிக்கவே மாட்டாங்க. அதனால் உங்களால் எனக்கு திறமை இருக்குது, ஒரு மாதம் வண்டி ஓடினாலும் என்னால் வேறு ஏதோ ரொட்டேஷன் பண்ணி டியூ கட்ட முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக எடுங்க, இல்லைனா தயவுசெய்து எடுக்காதீங்க. நீங்களாம் ஜேசிபி ரொம்ப படு மோசம். அடுத்தது வந்து சரவணன் சரவணன் ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு, அவர் என்ன வச்சு நேர்த்தியாக போடுவேன் சைலண்டர் கொண்டாந்து மூஞ்சி நேரம் நடத்துகிறான் ப்ரோங்கிறேன். சரவணன் சரவணன் ஒரு நண்பர் கேட்டுக்கிறார், ஒன்று ப்ரோ காசு எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் படிப்பை சம்பாதிக்க கோவில் 10th பாஸ் பண்ண வைங்க, எல்லா வேலையும் கிடைக்கும், லைசன்ஸ் வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம் ப்ரோ. ப்ரோ நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் வேலைக்கு வச்சுக்கிறதுனா வச்சுக்கோங்க, நான் வேறு வகை வண்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன் ப்ரோ. இதுக்கு மேலே நான் வந்து அவனுக்கு அமல் பண்ண முடியாது ப்ரோ, அவனுடைய விருப்பம் ப்ரோ, நான் வந்து சொல்ல முடியாது. அடுத்து செந்தில்குமார்னு ஒரு மாதிரி சொல்லிக்கிறாரு ப்ரோ, நம்ம கோவில் வந்து சூப்பராக ரிவேஸ் விடுறாரு ப்ரோ, விடுறாரு ப்ரோ, இன்னும் வந்து ட்ரைனிங் பத்தில் ப்ரோ, இன்னும் எனக்கு வந்து அவன் வந்து ஒரு ரிவேஸ் விடுறதோ ஒரு உழவு ஓடுறதோ ஒரு 50% தான் வந்துருக்கிறான் ப்ரோ, இன்னும் 50% ட்ரைனிங் அவனுக்கு இருக்கணும், அப்போ தான் வந்து அவன் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக நான் சூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்காங்களேன். அடுத்தது பாரதி SVBS4 நண்பர்கள் ப்ரோ, பாரதிக்கு 2 ஜேசிபி வீடியோ போடுங்க, மற்ற நாள் டிராக்டர் வீடியோ போடுங்க, என்னால் என்ன அந்த டைமில் கிடைக்குதோ அதை எடுத்து கொடுக்குறேன் ப்ரோ. இன்னும் வாரத்தில் டெய்லியும் ஒரு வீடியோ கொடுக்கறதுக்கே எவ்வளோ இதாக இருக்குது, நான் டிரைவர் வரலன்னா நானே எடுத்துகிட்டு போய் ஓட்டுறதாக இருக்குது, நிறைய வீடியோ பாருங்கள், நானே எடுத்து போட்ட வீடியோ நிறையா இருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் பார்ப்போம். அடுத்தது பிரியாசாமி அப்படின்னு கேட்டு ப்ரோ, மகேந்திரா 575 பூமிபுத்ரா மாடல் பிளாக் ஸ்டிக்கரு வாட்டர் வாட் ப்ராப்ளமா ப்ரோ? அதுதான் ப்ரோ, இந்த பிளாக் ஸ்டிக்கர் ஓட்டுருக்கிறது 575 பூமிபுத்ரா வண்டி ஏதோ இன்ஜின் ப்ராப்ளமானு கேட்குறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, அதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு வண்டி வந்து குறை சொல்லக்கூடாது, எந்த வண்டியுமே அவன் வந்து சும்மா கம்பெனிக்காரெலாம் விட கிடையாது, அதை விட்டுட்டு இது கம்ப்ளைண்ட் அது கம்ப்ளைண்ட் நம்ம ஊர்லேயே நிறைய ஏமாத்துற வேலை சுற்று விளையாட்டுலாம் இருக்குது. அடுத்தது ப்ரோ, உங்கள் ஏரியாவில் 4 வாடகை நாங்கள் ஓட்டுறதில்ல ப்ரோ. அடுத்தது பர்மிட் இருந்தால் வீடியோவில் ப்ரோ, அவர் என்ன சொல்கிறாருன்னு புரியல. அடுத்தது விஷ்ணுகுமார்னு ஒரு நம்ம கேட்டுருக்கா ப்ரோ, ஜேசிபிக்கு டீத் கட்டுற எவ்வளோ வருதுன்னு, பேக் சைடு 5200 வருது ப்ரோ, ஃப்ரண்ட் வந்து 8000 வரும் ப்ரோ, அப்புறம் போல்ட் நெட்டு எல்லாமே வந்துடும். இப்போ அந்த வாட்டர் டேங்கை பற்றி போயிட்டுருந்தேன், அதில் ஒரு நம்ம கேட்டுருக்கேன் வாட்டர் டேங்க்கு ஒரு நடக்கு எவ்வளோ ப்ரோ அப்படிங்க, எங்கள் ஊரில் வந்து நடக்கு 2200 சார்ஜ் பண்ணுறாங்க, அங்கே தண்ணி பிடிக்கிற இடத்துல 100 சார்ஜ் பண்ணுறாங்க ப்ரோ. கோகுல் அடுத்தது சாமி பி ப்ரோ, கோகுல் பர்த்டேவை நியூ ட்ரெஸ் போடுங்க, அவன் பர்த்டே வருத்தம் ப்ரோ போடுறேன், அன்றைக்கி இப்போ தான் போயிருக்கு, அதெல்லாம் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன், அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்புறமேட ராமச்சந்திரன் ஒன்று ப்ரோ, நான் எங்கள் ஏரியாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மண்ணை போட்டு ஃபினிஷிங் பண்ணிவிடுவாங்க அந்த கடக்காலுக்கு, அப்புறமேட்டு ஆயில் மோட்டர் இருக்கும் மண்ணை அதை வச்சு கலக்கி விடுவாங்களாம், அந்த வைப்ரேட் ஆகும்ல அந்த மோட்டரை வச்சு கலக்குவாங்கன்னு நினைக்கிறேன், அதை தான் அவர் அப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன்.
அடுத்தது ப்ரோ, மகேந்திர 575 DI பூமி புத்ரா மாடல் பிளாக் ஸ்மோக் ஓட ஓட வந்தால் என்ன காரணம்? லோடு பிடிச்சி வருதா, லோடு பிடிக்கல வரலையா? அவர் யார் கேட்டுக்கிறார்? பிரியா சாமின்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. அது பிளாக் ஸ்மோக் ரொம்ப லோடு பிடிச்சா வருதா, எம்டியில் போகும்போதே வருதா, இல்லை எக்ஸலேட்டர் டக்கு டக்குன்னு அழுத்தினா வருதா? ஏன்னா எனக்கு கொஞ்சம் கேட்டீங்க சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ப்ரோ. அடுத்தது கார்த்திக் 53 54 ஒரு நம்பர் கிடையாது. ப்ரோ நானும் மேஸ்திரி தான், இந்த மெத்தேடு யூஸ் பண்ணால் வந்து ரொம்ப ரிஸ்க்கு, டெஸ்ட் தான் ஆனால் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. அதாவது கொஞ்சம் கடைக்காலம் என்ன பண்ண கட்டிருக்கிறாங்கன்னா வந்து அலையில புட்டுக்கிட்டு போகிறதுக்கு டீ சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து பெஸ்ட் தான், ஆனால் வந்து கொஞ்சம் ஜாரிச்சுட்டே செய்யணும் அப்படின்னு. அப்புறம் 60 பக்கம் வந்து ஏரி மண் ஓட்டுறதுக்கு அப்ரூவ் கொடுத்துட்டாங்களாம் அந்த பிறகு சொல்லிக்கிறாரு. அப்புறம் நிறையா ஏரி இன்னும் விடலை. அப்புறம் பல்சர் கா ராகுல் டே மேலவேல் அப்படியே போ, தடத்தில் போ, தடத்துலே வருமேண்ணா. ஆ இப்படி போய் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு வா. ஓகே நண்பா, அவ்வளோதான் நம்ம கோவில் இந்த வயலில் முடிச்சிட்டோம். நாம்ளும் வேலை முடிஞ்சுது, அடுத்தது கொஞ்சம் உழவு ஓட்டணும். கோவில் அடுத்த வண்டிக்கு ஓட்ட போகிறோம். அதனால் நாம் என்ன பண்ணலாம்னா போயிட்டு வேறு வண்டி ஓட்டவண்ணாம்மா. அவ்வளோதான், நாளைக்கு வேறு கமெண்ட் பார்க்கலாம். இன்றைக்கி என்னால் முடிஞ்ச கமெண்ட் கொஞ்சம் ரீட் பண்ணிட்டேன், அடுத்தது நாளைக்கு வேறு கமெண்ட் பார்ப்போம். அடுத்து இந்த வயல் போ ஓட்டணும். கோகுல் பாண்டி அவர்கள் ஏறுவாரான்னு தெரில, பார்ப்போம். இந்த வயலை ஓட்டிட்டு அப்படியே இன்னும் கணக்கு இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வரும்ப்ரோ. அதனால் வந்து கோகுல் இதில் பைப் இருக்குதான்னு தெரியலையே. மேட்டை கோவில் ஏறுவானா? அவ்வளோதான். போதும், அப்படியே அடையா, அப்படியே போய்ட்டு ரவுண்ட் அடிச்சுவோம். ஓகே நண்பா, இன்னும் கணக்குக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2-3 மணி நேரம் வரும். அதுக்காட்டி நான் ட்ராக்டர் இன்னொரு ரொட்டாட்ரு அந்த 36 பிளேட் பைசன் பள்ளி ஓடிக்கிட்டு ப்ரோ, அது எப்படி ஓட்டுறானுங்கன்னு போய் பார்க்குறேன். அது அஜித் ஓட்டிட்டுக்கிறான். அந்த கோவில் இப்போ தான் வந்து காட்டி விடுவேன், இன்னும் 2 வயல் இருக்குது, அதனால் அவன் ஓட்டி முடிக்கிட்டோம் அப்படின்ட்டு. இதில் ஏற்றுறானதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் ஏற்றின வாட்டி ஐயையோ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்றிக்கிட்டே வந்துடுறேன் அப்படின்னு சுற்றிக்கிட்டு வரேன்னு வச்சுக்காங்களே. வெட்டுறதெல்லாம் நல்லா தான் ப்ரோ வெட்டுது. இந்த ரொட்டேட்டர் கத்தியெல்லாம் நான் எதுவும் சொல்ல குறை சொல்லலை. ரேட்டு ரொம்ப சீப் ரேட்டாக இருக்குதுன்னு வச்சுக்காங்களா, அதனால தான் இந்த ரொட்டேட்டர் வேணாம், கத்தி வேணாங்கிறேன். நல்ல கத்தியாக இருந்தால் பரவாயில்ல. இவ்வளோ ரேட்டு கத்திக்கு கிட்டத்தட்ட 70 ரூபா சேர்த்தி போட்டு அதே அவர் தான் போட்டோம். எண்ணி பாருங்கள், நான் எப்படி சொல்கிறது, ஒரு 10 நாளில் ஆக்சுவலி மழை பெய்யலாம், ஒரு 10 நாள் அந்த கத்தியெல்லாம் காலி பண்ணிவிடுவோம். அதிகபட்சம் 10 நாளே அதிகம். ஆனால் ரோல் ஆகலை, ஒன்றும் ஆகலை. கோகல் கீரை போகிறதுக்கு 1.5 மணி நேரம் பண்ணுறோம். லைட்டாக வந்து பருத்தி மாறிச்சு இருக்குது. கோவலை இரே, டேய் ஒரு நிமிஷம் நில்ற கோவில. ஆ போலாம், போ போ. ஓகே ப்ரோ, இதில் ரோல் ஆகாதுன்னு பார்த்தா இன்றைக்கி களிமண் ரோல் ஆகுது ப்ரோ. அந்த ரொட்டேட்டர் தான் ரோல் ஆகுதுன்னா இந்த பிளேடும் ரோல் ஆகுது. ரோல் ஆகாதெல்லாம் இல்லை, எல்லா பிளேடும் ரோல் ஆகுது. எங்கே போகிறான் இதுலேயும் ஏதோ ஒரு இடத்துல இருந்துச்சு. இந்த வயல் தாண்டா ஏ முட்டுக்கல்லுக்குது, முட்டுக்கல்லுக்குது பார்த்துக்கா, அந்த வயல் ஓடிட்டு இருக்குவா.
ஆ அதை ஓட்டி இதை ஓட்டிட்டு அதை அது மேலே ஓட்டி தா இது நேர் போ. ஓகே நண்பா, இன்னும் கோகுல் ஓட்டுட்டோம், நான் அப்புறம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இனிமேல் வந்து மேக்ஸிமம் உழவு தான் வருவேன் நண்பா. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பை டேக்கர், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். எப்படி எடுத்துட்டு பார்க்குறான் பாருங்க நண்பா. குழம்பு ஒரு டவுட்டு, முட்டுகள் மேலே பட்டுருமா அப்படிங்கிறான். ஓகே நண்பா, நான் கோவில் விட்டுட்டு போய் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகுது. மேல் வயலில் ஓடிட்டு இந்த சின்ன பிட்டு வந்துட்டான். முட்டுக்கல்ல நான் சொன்ன மாதிரி விட்டுட்டு ஓட்டுறான்னு, முட்டுக்கல்ல விட்டுட்டு ஓட்டிட்டான். எங்கள் சைடெலாம் முட்டுக்கல்ல மேலே விட்டுட்டோம்னா வச்சுக்காங்க ப்ரோ, அவ்வளோதான். எவ்வளோ பெரிய பூகம் வருமோ அவ்வளோ பெரிய பூகம் வந்துடும். முட்டுக்கல்லையோ வரமோ பக்கத்து காட்டுக்காரன் வரப்ப மேலேயோ விட்டுட்டோம்னா நாம் காலி தோலைக்கே பீச்சகே ஆயிடுவோம். நான் பயந்து பயந்து போனேன். எப்படா முட்டுக்கல் மேலே விடாத ஓட்டி விடுவானா ஓட்டி விடுவானானே. சாமி சாமி பண்ணியுமா, எதுவும் உடைக்காத எதுவும் ஓட்டித்தான். ஏதோ நான் என்னால் முடிஞ்சு ட்ரைனிங் கொடுத்துக்கிறேன் ப்ரோ, அதனால் விட்டுட்டு நம்பிக்கையில் விட்டுட்டு போனேன். இன்னனாலாம் விட்டுட்டே போயிருக்க மாட்டேன். இன்னத்துக்கு இப்போ எவ்வளோ கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் ஓட்டுறான். ஆனால் கொஞ்சம் சின்ன பையன், அதனால் கொஞ்சம் நாளாகணும், கொஞ்சம் பெரிய மனுஷனாகட்டும், கொஞ்சம் நீச்சம் முளைக்கணும், பெரிய ஆள் ஆகணும். அதனால் நிறைய நண்பர்கள் இன்னைக்கு இந்த வீடியோ கூட நான் இப்போ தான் கமெண்ட் என்ன ரிப்ளை கொடுக்கல, கமெண்டை பார்த்தேன். கோகுல் எங்கே ப்ரோன்னு கேட்டிருக்கிறீங்க. இன்றைக்கி பாருங்கள், கோகுல் வந்த உடனே ரொட்டாட்டர் விட்டு நுணுக்கிறாரு. அதனால் இன்றைக்கி தான் மொத மொதல் பருத்திக்காடு ஓட்டுறேனா, எப்படி நான் ஓட்டிருக்குது, நான் ஓட்டினது பரவாயில்லையா எப்படினா அப்படின்னு சொல்லி டவுட் கேட்டுருக்கிறாரு. பரவாயில்லடா, நல்லா தான்டா ஓட்டுற ஓரளவுக்கு அப்படின்னு. அதே மாதிரி ப்ரோ, நாம் ரொட்டாட்டர் இப்போ பசங்க ஓட்டுறாங்கன்னா வச்சுக்காங்க, அவங்கள்ட்ட வந்து நாம் வந்து என்ன சொல்லணும்னா, இன்னும் நல்லா ஓட்டணும், இன்னும் நல்லா ஓட்டணும்னு சொன்னால் தான் க்ளியராக ஓட்டுவாங்க. இல்லைனா வச்சுக்காங்க கோல வரும் சரி இல்லை பன்னாடு சுட்டிச்சு. ஆ ஓகே, நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து உள்ளே கொஞ்சம் ரோல் ஆகி தான் ப்ரோ இருக்குது. உள்கத்தியெல்லாம் ரோல் ஆகி பருத்தி மாதிரிலாம் லோடாக ஆகிடுச்சுன்னு வச்சுக்காங்களே. கொஞ்சம் பருத்தி காடு பூண்டு காடுலாம் நண்பர்கள் சொன்ன மாதிரி நல்லா தான் பர்ஃபாமன்ஸ் பண்ணல. அதனால் நான் அன்றைக்கி சொன்னதான் ப்ரோ, நமக்கு இந்த டைப் ஆகாது. இன்னொரு நண்பர் கமெண்ட் சொல்லிக்கிறார் ப்ரோ, இன்னைக்கு ரொட்டேட்டரில் ஒரு வீடியோ, ஒரு ரொட்டேட்டர் ஒரு வீடியோவில் எல் டைப்பு, ஜே டைப்புக்கு, சி டைப் பிளேடு, இதுக்கெல்லாம் சரியான விளக்கம் கொடுத்து வச்சுக்கிறாரு. அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக விளாவரியா அவர் யார், எந்த சேனலுக்கு, எந்த ஐடிக்காரரு என்னன்னு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைனாக வீடியோ சொல்கிறேன். சூப்பரான எக்ஸ்பிளைன் கொடுத்துக்கிறாரு ப்ரோ. ஒரு சின்ன குழந்தை கேட்டால் கூட அந்த எக்ஸ்பிளைன் புரியும். கண்டிப்பாக அது ஒரு வீடியோவில் உங்களுக்கு ரைட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் கேளுங்க. இப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் புரியாதவனுக்கு கூட கண்டிப்பாக அந்த கத்தியோட யூஸ் என்ன, அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, எல்லாமே ஈஸியாக தெரியும்னு வச்சுக்காங்களே. அதனால் ஒரு பொருள் ஒருத்தரோட சென்றடைகிறதோ இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ, இது வந்து எந்தளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் வந்து ரீச் ஆகும். இதுதான் உண்மை. இதே வயலு குட்டையாகிறதுனால ஏன்னா பிரேக் அடிச்சு எடுத்துருப்பணும், நான் ரிவேர்ஸ்லேயே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டான். ஐகியரில் போட்டு போடா, ஐகியரில் போட்டால் வந்து என்ன பண்ணுறான், வண்டி வேகமாக போகுதுங்கண்ணா, என்னால் திருப்ப முடியலைங்கண்ணா, அதனால் நான் லோ கியரில் ரிவர்ஸ் போய்க்கிறேன் அப்படிங்கிறான். அதான் ரெண்டு வயல் ஓட்டிட்டான் ப்ரோ, இன்னொரு ரெண்டு வயல் இருக்குது. அப்படியே கிட்ட உட்காந்துருந்தோம்னா அப்படியே ஓட்டிடுவோம். கொஞ்சம் அந்த தரணையும் திரும்புறதெல்லாம் கொஞ்சம் மேலே ஏறி ஏறி இடித்து இடித்து திரும்புறான்னு வச்சுக்காங்களே, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஓட்டுறா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திட்டுவோம். திட்டினா தான் கரெக்டாக ஓட்டுவோம். பார்க்குற பாரு குரு 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 குருன்னு.
வீடியோவில் கருப்பாக தான் தெரியறான், ஆனால் வந்து பார்க்குறான் குரு குரு குருன்னு என்ன சொல்கிறான், என்னமோ வீடியோவில் சொல்லிக்கிறானே என்னத்த சொல்கிறான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறான். ஓகே ப்ரோ, பாருங்க பருத்தி மாதிரி எவ்வளோ வளர்ந்து இருக்குது, ரோல் ரோல் ஆகுது, ஆனால் இருந்தாலும் பெருசாக மாட்டி தொந்தரவு பண்ணலாம், ஏதோ ஓடுது ப்ரோ, அதனால் ஒன்றும் தப்பு சொல்லக்கூடாது, ஏதோ முள்ளக்குது இந்த கத்தியை தேய்ச்சிட்டோம்னா அது போதும், தள்ளி போட்டு நமக்கு செட் ஆகாதுன்னு வேறு பேருக்கு போவாத, இதை தேய்ச்சிட்டா போதும் போகல, அதுக்காட்டியா டீ பிரேக் எடுத்துருக்கிறார் ப்ரோ, டீ குடிக்கிறானா, கை வலிக்குதான், கால் வலிக்குதான் பிரேக் எடுத்து, சரி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நாம் அதனால் ஒரு காவையில் ஓட்டலான்னு வாங்கி ஓட்டிக்கிறோம் ப்ரோ, அதனால் என்ன பண்ணுறது கோகுல எப்படி சொல்கிறது, சின்ன பையன் தானே ப்ரோ, கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும், பெரிய ஆள் ஆனால் தான் இவனுக்குலாம் ஒரு இதெல்லாம் ஒரு ஈஸி, அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக ஓட்டும், சின்ன பையங்கிறதுனால உடம்பு களைச்சி போயிருது, கொஞ்சம் பெரிய ஆள் ஆனானா உடம்பு களைக்காதுன்னு வச்சுக்காங்களா, வேறு வழியில் நம்ம ஓட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓட்டுவான்னு வச்சுக்காங்களா, ஒரு ஓகே நண்பா, கோவில் அந்த இதை எடுத்து போட்டுக்கிறான், நான் கீழே எடுத்து சொல்கிறேன், இன்னும் ஒன்று ஒன்றரை மணிநேரத்துக்கு மேலே ஆகும், வீடியோ பல வளர்ந்து எழுதிட்டு போகிற மாதிரி இருக்கு நண்பா, அதனால் ஏன் ஓலையெல்லாம் எடுத்து போட்டுவான், நல்லா ரோட வைக்கும் பக்கத்தில், எப்படி சொல்கிறது பாருங்க, பணமாக இருந்த ஓலையெல்லாம் கீழே பொட்டி கிடக்குது ப்ரோ, அது ரோல் ஆகிடுச்சுன்னா வடக்கு வடக்கு வடக்குன்னு அடிச்சே கிடக்கும், அதனால் அந்த ஓலையெல்லாம் எடுத்து வெளியே போட்டு வாடா அப்படின்னு சொல்லிக்கிறோம், அதனால் எடுத்து போகிறது போயிட்டான். ஓகே நண்பா, அவ்வளோதான், ஒரு வழியாக ஓட்டி முடிச்சிட்டோம், ஒரு 4.5 மணி நேரமாக நம்ம ஓடிச்சு ப்ரோ, அவ்வளோதான், இது காசு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு 2 மாதம் கழிச்சு தான் கொடுப்பாங்க, அடுத்து சோளம் விதைக்கும் போது தான் இந்த காசை கொடுப்பாங்கன்னு வச்சுக்காங்களே, அது மாதிரி இருக்குது எங்கள் நிலமை, கடை சுற்று ஓட்டுறேன்னு வச்சுக்காங்களே, ஃபுல்லாக ரோல் ஆகுது ப்ரோ, பருத்தி மாறு பருத்தி மாறு ஓட்டுறதுக்கு இந்த கொடி ஓட்டுறதுலாம் அறுதியாக ஆகாது, யாருமே ஆசைனாச்சும் இந்த பிளேடை எடுத்து போட்டுறாதீங்க, எல் டைப் எடுத்து போடுறதுனா எல் டைப் யூஸ் பண்ணுங்கள், இல்லை ப்ரோ நான் ஜே டைப் சி டைப் யூஸ் பண்ணுவேன், சி டைப் யூஸ் பண்ணிக்காங்க, ஆனால் அந்த ஜே டைப்புக்கு போகாதீங்க யாருமே, என்னோடய ஜட்ஜஸ்னு சேர் ஓட்ட நண்பர்கள் வேணால் போடலாம், நான் சேரும் ஓட்டுவேன் வரலும் ஓட்டுவேன், ஆனால் வரல் வந்து ரொம்ப கம்மியாக தான் ப்ரோ ஓட்டுவோன்னா இதை கத்தி கூட யூஸ் பண்ணுங்கள், ஆனால் மேக்ஸிமம் நான் வரல் ஓட்டுவேன், சேர் எப்பயோ ஒன்று தான் ஓட்டுவோன்னா நீங்கள் எல் டைப்லேயே ஓட்டிக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை, ஓரளவுக்கு ஃபினிஷிங்லாம் நல்லா தான் வருது, வண்டி 2.5 ஆர்பிஎம் எடுக்குது ப்ரோ, டெப்த்து ஏகப்பட்ட டெப்த்து போகுது, கண்டிப்பாக என்னோடய டீசல் வந்து அந்த பிளடுக்கும் இதுக்கும் என்னோடய கணிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா 4 லிட்டர் சேர்த்தி தான் போகுமா தவிர உண்டுன்னு போகிறதுக்கெலாம் சான்ஸே இல்லை, இந்த கோகல் எப்படி ஓட்டுக்கிறான்னு பாருங்கள், ஓரளவுக்கு கிளியராக ஓட்டுருக்குறானா, பருத்தி மாத்தெல்லாம் முடிச்சிட்டானா, அவன் மட்டும்தான் ஓட்டுறானா எப்படியும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ, ஓரளவுக்கு கிளீனாக தான் ஓட்டுறான்னு நினைக்கிறேன், பாருங்கள் எப்படி ஓட்டுறான்னு தெளிவு வரட்டும் ப்ரோ, அது எப்படி சுற்றி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், ஏன்னா என்ன தான் சொன்னாலும் ஒரு சில பேர்த்துக்கு அது கரெக்டாக தெரியாது, அதை வந்து ஆதாரத்தோடு காட்டினா தான் ஒரு சில நண்பர்களுக்கு தெரியும்னு வச்சுக்காங்களா, அவ்வளோதான் வெளி வந்துட்டான், யா டே மீடியத்தில் போட்டுப்போ, மீடியத்தில் போடுது மீடியத்தில் தூரமாக போகிறதெல்லாம் மீடியத்தில் போட்டு சல்லுன்னு போயிடணும், பக்கத்துலேயே ரிவேஸ் போட்டு போகிறது போகலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இதே வந்து கொஞ்சம் தூரமாக ரிவேஸ் போகணும்னா அதெல்லாம் வந்து லோவிலே ரிவேஸ் பண்ணோம்னா ரொம்ப பொறுமையாக போவோம், அது நமக்கே ஒரு மாதிரி இருக்குதுல்ல, இவ்வளோ பணம் மணிக்கு வாங்குகிறோம், அப்படி வாங்கும் போது வந்து ரொம்ப ஸ்லோவாக ரிவேஸில் போனால் யாராக இருந்தாலும் மனசு கஷ்டப்பட முடியல, அதனால் வந்து எப்படி சொல்கிறது எப்படி போகணுமோ அப்படி போயிட்டால் கரெக்டு, வெளியே வராரு
அப்படியே இருக்கு கோகுல. ஓகே ப்ரோ பாருங்க புரியுதா எப்படி ரோடாக இருக்குல்ல, அப்படியே சளி மாதிரி அப்படியே எல்லாம் சுற்றிக்கிச்சு, மண் உண்டுன்னு பார்த்தா நல்லா ரோடாகி மாட்டிக்குதுன்னு வச்சுக்காங்களே, அவ்வளோதான் வேப்போ. ஓகே நண்பா இதோட நம்ம வீடியோ பிடிச்சி முடிச்சுக்கிறேன், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை, டேக் கேர், மிஸ் யூ.